வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பைனாப்பிள், பைனாப்பிள் ஜூஸ், அதான் சிரப் செய்ய போகிறேன். பைனாப்பிளை எப்படி கட் பண்ணுறது, ஏன்னா பைனாப்பிள் வாங்கினாலே எல்லாருக்குமே அதை கட் பண்ணுறது தான் பெரிய டிடிஎஸ் ஜாப்னுவாங்க. அதை எப்படி கட் பண்ணி எப்படி ஜூஸ் போடுறதுன்னு காமிக்க போகிறேன். பைனாப்பிள் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள்: அன்னாசிப்பழ ஜூஸு 1 கப், சர்க்கரை 2 கப், சிட்ரிக் ஆசிட் 1/2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூன், எல்லோ ஃபுட் கலர் தேவையானால், ப்ரிசர்வேட்டிவ் KMS. பாருங்கள், இப்போ கட் பண்ணுவோம். எடுத்துட்டு எப்போவுமே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம். இப்போ ஜூஸுக்கு வந்து நாம் இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கையில் பிடிச்சி திருகிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை 2 துண்டு, மறுபடியும் அதை 4 துண்டாக. இப்போ பாருங்கள், இது கைக்கு அடக்கமாக இருக்கும், நம்மளுக்கு திருவுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி கட் பண்ணிக்கிறது. ஸோ பைனாப்பிள்னாலே நம்ம கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்கள் சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். ஸோ சிலதுக்கெல்லாம் சில டெக்னிக்ஸ், அதை செய்தால் தான் கரெக்டாக வரும். துருவிட்டு நீங்கள் ஜூஸ் கூட அடிக்கலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருவியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டுக்கணும் அப்படின்னா, இந்த திருவலை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து தண்ணி ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ நான் செய்ய போகிறது வந்து சிரப்பு, அதாவது கான்சென்ட்ரேட்டட் சிரப்பு. இது கொஞ்சம் சேர்த்துட்டு, சிரப்பை சேர்த்துட்டு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். இதை 3 மாதம் வரையிலும் நல்லாவே வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாக்கா 6 மாதம் வரையிலும் வச்சுக்கலாம். இப்போது எப்படி பிழியறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஜூஸ் எல்லாம் சேர்த்துருங்க. அதிலே திருவும் போதே கொஞ்சம் ஜூஸ் வரும். இது வந்து பைனாப்பிள் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து தொண்டை கமரும் இல்லையா, அதுக்கும் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதை சூடு பண்ணிட்டா, ஜூஸை வந்து சூடு பண்ணிட்டா அந்த கமரல் கூட வராது. இப்படி தள்ளி தள்ளிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பைனாப்பிள் சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கெலாம் கூட நல்லதுன்பாங்க. சாப்பிட்டாக்கா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும், அப்புறம் விட்டமின் சி இருக்குது. ஸோ எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிழிஞ்சதில் 1 கப் இருக்குது ஜூஸு, கரெக்டாக 1 கப் இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும், கொதிக்க விடணும். லேசாக கொதித்தா போதும், ஏன்னா அந்த தொண்டை கமரல் இல்லாமல் இருக்கும். அது லேசாக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் 1 கப் எடுத்துட்டோம் இல்லையா, அளந்து 2 கப் சுகர் போட்டுப்போம். இது கூட பைனாப்பிள் புளிப்பு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2.5 கப் போட்டுக்கோங்க. சில பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருக்கும்ல, அப்போ 2.5 கப் சேர்த்துக்கலாம் சர்க்கரை. இனிப்பு பைனாப்பிள்னா 2 போதும். 2 போட்டேன், கொதிக்குது பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன், அதில் 1 கப்பு தண்ணி. இப்போ இதுக்கும் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கிடைக்குது, அதை சேர்த்தா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இதே ஃப்ளேவர் வரும் நல்லா. அடிஷ்னலாக வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே போல் லெமன் எல்லோ ஃபுட் கலர், கலர் வந்து வேண்டாங்கிறேன், அதனால் கலர் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள், அதுவே போதும், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை கரைஞ்செடுத்து சிட்ரிக் ஆசிட் போடுறேன். போட்டதும் பாருங்கள், நுரைச்சிக்கிட்டு கலர் மாறும். மறுபடியும் வச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து சூடாகவே ஊற்றலாம். நிறுத்திடுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
ஜூஸை போட்டுடுறேன். எப்போவுமே எசன்ஸும் ப்ரிசர்வேட்டிவும் ஆறின உடனே சேருங்க. கலர் வந்து சூட்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பைனாப்பிள் ஜூஸ் நல்லா ஆறிடுத்து. கலக்கிறது இப்படி தான், 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா அதிகமாக குடித்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சொல்லிவிட்டு இதில் போடுறேன்னு நிறையன்னு பார்க்காதீங்க, இது சின்னதாக இருக்குது, அதனால் நான் அதை போட்டேன் மூணாவதாக. இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெளியில் போய் குடிக்கவே மாட்டிங்க, அந்த அளவுக்கு இருக்கும் எல்லா ஜூஸுமே. ஸோ இப்போ ஈஸியாக பைனாப்பிள் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்க. இது ஜூஸுன்னு சொல்கிறத விடவும் கான்சன்ட்ரேட்டட் சிரப்பு, ஏன்னா இது நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம், தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஜூஸுன்றது ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறது தான் ஜூஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரையில் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை செய்து வைங்க, இந்த சம்மருக்கு செய்து குழந்தைங்களை அசத்துங்க. நன்றி, வணக்கம்.